உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் கிருத்திகை நட்சத்திரத்துலேயோ அல்லது உத்திரம் நட்சத்திரத்துலேயோ உத்திராடம் நட்சத்திரத்துலேயோ ஒன்பது கிரகங்களில் யார் நின்னாலுமே இந்த பலன்கள் வந்து பொருந்தும். சரிங்களா? குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் இவர்களெல்லாம் வந்து நிற்கவே கூடாது. இந்த மூன்று கிரகங்கள் நின்னால் பாதிப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரியனுக்கே உண்டான நட்சத்திரம் என்பது அனைவருக்கும் வந்து தெரிஞ்சது தான். இந்த நட்சத்திரங்களை பொறுத்தவரை நீங்கள் 27 நாம யோகங்களில் எங்கே சுற்றினாலும் நீங்கள் வந்து எங்கே நம்ம வந்து பலன் பார்த்தாலும் மீண்டும் நம்ம வந்து நீங்கள் பிறந்த திதி யோகம் கரணத்துக்கு வந்து கண்டிப்பாக வரணும். ஏன்னா இந்த 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 பாவங்களுடன் நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம் இதையெல்லாம் இணைக்கும் போது தான் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு சுபமாக இயங்குமா அல்லது உங்களுக்கு வந்து அசுப பலனை தரக்கூடிய நிலையில், தோஷத்தை தரக்கூடிய நிலையில் வந்து இயங்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? என்னது இந்த லைவில் வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சொல்கிறாரு, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே ஒரு லைவ் வந்து காலையில் வந்து பண்ணணும். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அந்த லைவில் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தை பற்றியும் பரணி பூரம் பூரணம் நட்சத்திரத்தை பற்றியும் அதில் வந்து பேசியிருக்கோம். கொஞ்சம் சிக்னலில் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு ஒரு தனி வீடியோவை போட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து தொடர்வோம் நம்ம. இப்போ இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தை பொறுத்தவரை நீங்கள் பிறந்தது சோபனம், ஹர்சனம், சுபம் நாம யோகம், அதே போல் வணிஷக்கரணம். இந்த அமைப்பில் நீங்கள் வந்து பிறந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தால் பாதிப்புகள் என்பது ஏற்படாது. அது எந்த கிரகம் நின்றாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்து நன்மை தான் நடக்கும்னு உறுதியாக எடுத்துக்கலாம் நீங்கள். அதே நேரத்தில் நீங்கள் பிறந்தது சூலம் நாம யோகம், மரியான் நாம யோகம், வைதேதி நாம யோகம், இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் கடுமையான பாதிப்புகள் என்பது அந்த கிரக காரக ரீதியாக இந்த நட்சத்திரம் எந்த பாவத்தில் வந்து வருகிறதோ அந்த பாவ ரீதியாக கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்போ மகர லக்னத்துக்கு 8 இடம் வந்து சிம்மம். அப்போ சிம்மத்துக்கு உண்டான வீட்டதிபதி தான் சூரியன். ஸோ அவருக்கு உண்டான நட்சத்திரங்கள் தான் இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். அப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து மரணம், மரணத்துக்கு நேரம் துன்பங்களை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் அடிக்கடி மரணம், மரணத்துக்கு இணையான துன்பத்தை வந்து சந்திப்பார். அதாவது நான் செத்து செத்து பிழைக்கிற, செத்து செத்து விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விபத்துகளையும் நல்ல சீரியஸான பிரச்சனைகளுடைய நிறைய ஆப்ரேஷனையும் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து சந்திப்பாங்க. சரிங்களா? அதுதான் அந்த அதனுடைய தன்மை. அப்போ வந்து என்னென்னா நீங்கள் சூலம் வரியால் வைத்திருந்த நாம யோகத்தில் பிறந்தவராக இருந்தால் அந்த பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் என்பது சூரியனுக்கு உண்டான நட்சத்திரம் என்பதால் தொழில் சார்ந்த பாதிப்புகளை நிச்சயமாக வந்து ஏற்படுத்தும்னு உறுதியாக சொல்லலாம். சரிங்களா? அது நீங்கள் சுய தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அரசு வேலையில் வந்து இருந்தீங்கனாலும் சரி, அல்லது அரசு உத்தியோகத்துக்காக முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கீங்க, அல்லது வேலைக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்க, இந்த கிருதியை உத்திரம், உத்திராவடத்தில் ஏதோ கிரகங்கள் இருந்து நீங்கள் பிறந்தது வந்து சூலம், வரியான், வைதிரி, நாம யோகம் என்றால் நிச்சயமாக இது பல தடைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ அந்த பரிகாரங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து 9 கிரகங்களில் ராகு பகவான் மட்டும் நிற்கவே கூடாது. ராகு பகவான் இருந்தால் என்ன நடக்கும், கெடுமலை தரக்கூடிய நிலையில் ராகு பகவான் கிருத்திகை, உத்திர, உத்திராடத்தில் இருந்தால் அவர் வந்து சிறை தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும்னு சொன்னார். இப்போ நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு எம்பி இருக்கார், பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கார், சம்பந்தமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு வழக்கு வந்து ஆரம்பிப்பாங்க, அந்த நபரை பிடிச்சி சிறையில் வந்து அடைச்சிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை, உத்திராடம் நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஒரு கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இந்த ராகு பகவான் அந்த ஜாதகங்களில் வந்து நின்றுட்டுருப்பார். ஸோ அதுதான் வந்து காரணம். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க சனி பகவான் அவரும் வந்து நிற்கக்கூடாது.
இவர் நின்று கெடுமனை தரக்கூடிய நிலையில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக வந்து வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் டியூட்டியில் இருக்கும்போது இந்த முறைகேடு பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ரூலை வந்து ஃபாலோ பண்ணலை, ஸோ இதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள் அப்படி சொல்லி நோட்டீஸ் அனுப்புறது, விசாரணை கமிஷன் வந்து அனுப்பிக்கிறது, அல்லது உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் வந்து ஆரம்பமாகிறது, சஸ்பெண்ட் ஆகிறது, தொழில் ரீதியாக ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்துறது, சரிங்களா? அதே போல் வேலையால் சரியாக அமையாமல் தொழிலில் வந்து தோற்று போன நிறைய தொழிலதிபர்கள் வந்து இருக்காங்க. நல்ல பேக்ரவுண்ட் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், நிறைய சொத்துக்கள் வந்து இருக்கும், எல்லாமே இருந்தும் சுயதொழில் பண்ணும்போது வேலையாட்கள் வந்து சரியாக வந்து அமைய மாட்டாங்க. ஸோ இந்த வேலையாட்கள் தொல்லை என்பது பெரிய அளவில் இவர் ஆனால் வந்து இவரை மாதிரி சம்பளம் கொடுக்க முடியாது, வேலையாட்களை வந்து கவனிச்சிக்க முடியாது, ஆனால் அந்தளவுக்கு வந்து பண்ணுவாப்பில். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர்கள்டிருந்து வெளிவரக்கூடிய அந்த விசுவாசம் என்பது கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. ஸோ இவர் வந்து இந்த வகை நகர்ந்துட்டாரு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வேலையே அந்த இடத்துல வந்து செய்ய மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓபி அடிச்சுட்டு அவங்களுடைய நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க வேலையெல்லாம். அப்போ வேலையாட்கள் ரீதியான பாதிப்புகள் வந்து இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்தால் தான் நிச்சயமாக வந்து உருவாகும்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? இப்போ அதே போல் குரு பகவானும் இருக்கக்கூடாதுங்க. குரு பகவான் இருந்தால் இந்த லஞ்சம் வாங்கி மாட்டாங்க பாருங்கள். ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை உத்திராடத்தில் கிரகங்கள் இருந்தால் தான் அந்த மாதிரி பாதிப்புகளே அவங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரிலாம் கிரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பணம் வாங்குதல் என்பது நேரடியாக வந்து வச்சுக்கக்கூடாது, பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்படும், கரெக்டாக? இப்போ அடுத்தது இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய ஜென்ம சந்திரன் வந்து கிருத்திகையிலேயோ உத்திரத்திலேயோ உத்திராடத்திலேயோ இருந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னா, முதல்ல வந்து உடல் பருமன், கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள், ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொழுப்பு வந்து அடைச்சிக்கிறது, சரிங்களா? இதயத்தில் வந்து கொழுப்பு அடைச்சிக்கிச்சு, அடைப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது வந்து கொழுப்பு சார்ந்த கட்டிகள் வந்து உருவாகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து உருவாகும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாய்வு தொந்தரவுகள், அடிவயிறு சார்ந்த உபாதைகள், மேலும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து செரிமானத்தில் தொந்தரவுகள், முழங்கால் பிரச்சனை, பெண்ணாக இருந்தால் கர்ப்ப பையில் வந்து பிரச்சனை, கருமுட்டை உற்பத்தி ஆகாததில் பிரச்சனை, கருசிதைவுகள். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தாலும் இதே கோவிலை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதிலே குறிப்பாக சூலம் வரியான் வைத்தியத்தில் இருந்தீங்கன்னா பிறந்திருந்தீங்கன்னா பாதிப்பு வந்து அதிகம். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து சுவாமிமலை சுந்தரேஸ்வரர், அதே போல் உத்திரத்துக்கு வந்து சபரிமலை ஐயப்பன். நீங்கள் சபரிமலையை தான் போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணாலும் அந்த தோஷம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அடுத்தது உத்திராடம். உத்திராடத்தை பொறுத்தவரை வந்து உச்சிப்பிள்ளையார் வழிபாடு, திருச்சி உச்சிப்பிள்ளையார், நீங்கள் திருச்சிக்கே போகணுன்ற தேவையில்லை, உச்சிப்பிள்ளையார் எங்கே இருந்தாலும் அவர் போய் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து சரியாகும்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது சோபனம் அரசனம் சுபம், இந்த மூணு நாம யோகத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு நாம யோகத்தில் நீங்கள் இந்த பரிகாரங்களுக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து 100% வந்து உடனே வந்து அந்த தோஷ நிவர்த்தி என்பது ஏற்படுவாங்க, சரிங்களா? அதே போல் கரணத்தில் வந்து 11 கரணத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ கரணத்தில் இந்த பரிகாரத்தை வந்து பண்ணுங்க. மனுஷ கரணத்தில் பண்ணும்போது உடனே வந்து ரெக்கவரி ஆகிடலாம். இந்த யோகம் கரணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும், அதாவது இதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கலண்டர் ஆப் வந்து நிறைய இருக்குது, இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று கையில் வச்சுருந்தீங்கன்னா போதும், அதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அதுலேயே வந்து இந்த யோகம் எத்தனை மணிக்கு ஆரம்ப முடிவு, ஒரு திதி எத்தனை மணிக்கு ஆரம்ப முடிவு, கரணம் எப்போ ஆரம்ப முடிவு, இப்படி வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது ரோகிணி அஸ்தம் திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களில் கிரகங்கள் நின்று பாதிப்புகள் வந்தால் அது என்ன மாதிரி பாதிப்பு வந்து ஏற்படும்?